வணக்கம் குழந்தைகளா, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க? மதியம் தானே வந்து பேசினேன், இருப்பீங்க. நான் ரொம்ப காமெடியாக தான் இருப்பேன் எப்போவுமே, சீரியஸெல்லாம் அழுது எந்த இதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் எனக்கு வந்து ஐயோ இந்த சைடில் ஏதோ ஒன்று வைக்கணும்ப்பா, அப்போ தான் வந்து அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் மதியம் அந்த பூ வச்சு பார்த்தேன். ஓகே, கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு, பரவாயில்ல. இந்த இப்போ இது இந்த லைட்டு, இந்த அந்த காலத்துலலாம் லைட் எரியும்ல, இந்த போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? நல்லா தெரியுதா? இந்த லைட்டு எங்கள் குட்டி பையன் இருக்கிற ஒருத்தன் அவனுக்காக வாங்கினேன். இது இப்படி காதில் மாட்டிக்கணுங்களாம ஏதோ ஒன்றுனா நம்ம இது இந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும் சைடில், அப்போ தான் அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்கும். இது லைவ் வந்தாலும் சரி, இல்லை வீடியோ எடுத்து போட்டாலும் சரி, இந்த மாதிரி பண்ண சொல்லி தான் சொல்லிட்டாங்க. யூடியூப்காரவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இல்லைன்னா எனக்கு தெரியாது அதை பற்றி. சரி, அவங்க சொன்னது கேட்டுத்தானே ஆகணும், அதனால் கேட்டுக்கிட்டேன். அப்புறம் நான் எப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், எதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ரொம்ப உடம்பு சூப்பராக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. என்னை சுற்றி ஒரு 10-15 பேர் இருப்பாங்க டெய்லியும், அதெல்லாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. சின்ன மொபைலில் இருக்குதா, அதனால 10-15 பேர் ஒரே இடத்துல வந்து பார்க்கலாம் முடியாது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அடுத்து ஒரு டிவி மாதிரி பெருசாக ஒரு மொபைல் ஏதாவது கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்னா அது வாங்கலாமான்ருக்கிறேன். ஏன்னா அந்த 10 வேலைக்காரங்க இருக்கிறாங்களே, எனக்கு அவங்க எல்லாத்தையும் ஒரே இதாக உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு ஒரு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுவேன். எனக்கு தான் இந்த லைட்டு வைக்கலன்னா தான் கொஞ்சம் அதிர்ஷ்டம் குறைஞ்சிருது. அது எப்படி பண்ணணும்னு தெரியாமல் போயிடுச்சு. சரி, முன்னாடியே யோசிக்கல, அந்த இருந்தது பார்த்தேன் ஆனால் முன்னாடி யோசிக்கல, இல்லைன்னா நான் பேசாமல் மாட்டியிருந்திருப்பேன், இல்லைன்னா இப்படி வச்சுக்கிட்டா கூட நல்லா இருக்குமோ, அது செட் ஆகாது, வேணாம் வேணாம். இந்த சைடில் தான் வைக்க சொல்லியிருக்கேன் யூடியூப் பாரு. புதுசாக வந்தால் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருவங்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு பொருள் இந்த இடத்துல இப்படி மாட்டிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வியூவர்ஸ் நல்லா போகும் அப்படின்னு சொன்னான்னா, நான் சரி அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்ட்டு நான் பண்ணுறேன் பாருங்கள். ஐயோ, என்ன வைக்க முடியல. சரி, இன்றைக்கி ஒரு நாளைக்கு வைக்காமல் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் தனிமையில் இருக்கிறது வந்து ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன், நரக வாழ்க்கை தெரியுமா யாருக்கா? தனிமையில் இருந்தால் அந்த வாழ்க்கை யாருக்கா தெரியுமா? வேண்டாம், எனக்கு அதை பேசினாலே எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகுது. 3 ஆயிடுச்சு எங்கள் அம்மா இறந்து, அதிலிருந்து நான் எங்கேயுமே போகல. அம்மா இறந்து வந்ததோடு சரி, 6 வீட்டுக்கு போகல. மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது, டிப்ரெஷன் ஆகுது, சொல்ல முடியாத வலி. இந்த இடத்துல அவ்வளோ வலி வலிக்குது, ஒரு ரவுண்ட் அடித்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குது. அதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. எங்கள் எனக்கு இப்படி மைண்ட் டிப்ரெஷன் ஆகி இந்த இன்றைக்கெல்லாம் வேலை எதுவுமே செய்ய முடியல. நேற்று வீடே கூட்டில் அப்படியே போட்டேன், இன்றைக்கி பாருங்களேன் அப்படியெல்லாம் கடைஞ்சி கொஞ்சம் ஏதோ ஒன்றுக்கு முக்கெல்லாம் செஞ்சோம். இதெல்லாம் எதுக்கடா அந்த வாழ்க்கைன்னு போகுது எனக்கு. ஒரு நிமிஷம் பார்த்தோம்னா இப்படியெல்லாம் வாழ்ந்து இந்த உயிரை வச்சுருக்கணுமா அப்படி தோணுது. யாரும் ஒரு ஒரு சிங்கிள் ஒரு மயிரில் கூட எனக்கு யாரும் உதவி இல்லைங்க. கடவுள் நிறைய பாவம் பண்ணியிருக்கும் போல இருக்குது, அதனால் கடவுள் வந்து உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட்டு அனுசாவு அப்படின்னு கொடுத்துட்டாரு. ஒன்றும் பண்ண முடியாது, யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. கடவுள் வந்து நம்ம கேட்டதெல்லாம் செஞ்சுருவா போகிறாரு. அப்படி செஞ்சிச்சுன்னா உலகம் எதுக்கு இருக்குது? தலையெழுத்துன்னு ஒருத்தர் பிரம்மன் எழுதியிருப்பான்ல, அதுபடி தான் நடக்கும்.
நம்ம என்ன பார்த்து நினச்சி எப்படி இருந்தாலும் அது ஒன்றுமே நடக்காது. எனக்கு உடம்பு ஃபுல்லாக பயங்கரமாக வலிக்கும், பயங்கர வலி தாங்க முடியாது. அந்த 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 நேரத்தில் படுத்திருந்தாலும் வலிக்கும், உட்காந்துருந்தாலும் வலிக்கும், இங்கிட்டு அங்கிட்டு போட்டு துடிச்சிக்கிட்டு கிடப்பேன். அது யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. எனக்கு யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு யாரும், நான் எதுவுமே சொல்லலை, யாரும் இல்லை, எனக்கு யாரும் வேணாம். நான் இருக்கிறேன்னா இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு மூணு பூனைக்குட்டி. இது வந்து சாவர மாதிரி மழை பெஞ்சிருந்துச்சு, அப்போ ரோட்டில் சாவர மாதிரி மூஞ்சியெல்லாம் இதெல்லாம் சளியெல்லாம் ஆகி எறும்பு மொச்சி அந்த மாதிரி வந்துச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் எனக்கு மனசு கேட்காம தூக்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. இந்த இப்போ வந்து இப்போ குட்டி போட்டிருக்காங்க பாருங்கள், ரெண்டு குட்டி கொடுத்துட்டேன். இப்போ இந்த குட்டி என்கிட்ட பழகிடுச்சு, கொஞ்சம் நானும் அதுக்கிட்ட பழகிட்டேனா கொடுக்க கேட்டிருக்காங்க வெளியில், ஆனால் கொடுக்கவே மனசு வருமானக்கு பாவமாக தெரியுது. பார்த்தா அதுகில் ஒரு இந்த சாப்பாடு ஓட்டு பண்ண முடியாது, இதுக்கு கொடுத்துருவோமா அப்படின் இருக்குது. ஒரு நிமிஷம் கொடுத்துடலாமான்னு தோணுது, ரொம்ப வேலை வைக்கிது, எனக்கு வேலை செய்ய முடியல. ஒரு நிமிஷம் பார்த்தா பாவமாக தெரியுது. நீங்கள் சொல்லுங்கள், அது கொடுத்துடலாமா வேண்டாமான்னு. ஏன்னா மூணு அவங்க அம்மா அது ரெண்டு மூணு குட்டி வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், வெளியில் பிளேஸ் இல்லைங்க, அப்பார்ட்மெண்ட் இது. இந்த அவங்களுக்கு வந்து பால் பெடிக்கறி வாங்கி வச்சுருக்குறேன், அது திக்கான பாலாக இருந்தால் தான் குடிப்பா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன்.